இன் அவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். நம்ம சோசியல் மீடியாவில் இந்த கொரோனா வச்சு ஏகப்பட்ட வைரலான ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் நியூஸஸ் பரவிட்டே இருக்குது. அந்த மாதிரி வைரலான ஒரு அஃபீஷியலான ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ படத்தில் நம்மளுடைய சிலம்பரசன் சார் நடித்த மாதிரியான ஃபோட்டோஸ். என்னடா சொல்கிறேன், கோ படத்தில் ஜீவா தான் நடித்தார், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேவி ஆனந்த் சார் நம்மளுடைய சிம்பு சார்கிட்ட தான் ஸ்கிரிப்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் தான் நம்மளுடைய கேவி ஆனந்த் சார் கொரோனா காரணமாக உயிரிழந்துட்டார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம். அப்போ கூட சிலம்பரசன் சார் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கோ படம் நான் தான் பண்ண வேண்டியது, ஒரு சில காரணங்களால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது ஒரு சில பேர் மனசில், கண்டிப்பாக என் மனசுலேயும் ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது. ஜீவா சார் பண்ண கோவம் சூப்பராக இருந்தது, பட் சிம்பு சார் பண்ணியிருந்தால் அது இன்னும் வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி சின்ன ஏக்கத்தை இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னே கொடுத்தது. இந்த பக்கம் சிம்பு சார் ஃபோட்டோ ரிலீஸ் ஆனால் இந்த பக்கம் சும்மா விட்டுருவாங்களா? எஸ், தனுஷ் சாரோடைய ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்தது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் திரைப்படத்தில் டாப்ஸிக்கு பதிலாக ஃபஸ்ட்டு யாரை கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மேம் தான் கமிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு நிறைய சீக்வன்ஸுமே எடுத்திருக்காங்க, அந்த ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே, டே எப்பா ஏன்பா இதெல்லாம் மிஸ் பண்ணீங்க, தமிழ் சினிமாவோட வேற லெவல் படங்கள் இதெல்லாம். இந்த மாதிரியான படங்களில் வந்து இந்த மாதிரியான ஹீரோஸ் இந்த மாதிரியான ஹீரோயின்ஸ்லாம் பண்ணால் இன்னும் அந்த படம் வேறு மாதிரி இருந்திருக்குமே, ஏன் இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே அப்படியே தவியாக தவிச்சிட்ருக்கு. ஓகே, நீங்கள் இந்த ஒரு அப்டேட்ஸ்லாம் கேட்டுட்டு என்ன திங்க் பண்ணுறீங்க, உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். அது இருக்கீங்க டாடா பாபா, நான் பிரவீன் கேஎஸ், பாய்.